சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ஒரு த்ரீ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை மட்டும் பார்த்துட்டோம்னா அடுத்த லெசன்ஸ் நீங்கள் போயிடும். ஒரு கொஸ்டின்ஸ் இப்படி கேட்குறாங்க. வாட் இஸ் த டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் நைட்ரஜன் மாலிக்யூல் இன் ஏர் அட் 300 கெல்வின். சொல்லுங்க. டி ப்ராக்லி வேவ் லென்த் கண்டுபிடிக்கணுமா? எஸ் சார். ஆனா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மாஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க சார். மாஸ் கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் கொடுத்து டி ப்ராக்லி நம்மளுக்கு தெரியாது. அப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா, லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹச் பை எம்வி, மாஸ் இன்டு வெலாசிட்டி. சார், இப்ப இந்த இதுல தான் நம்ம எழுதணும். வெலாசிட்டி தான் என்னது நம்மளுக்கு? ஹைட்ரஜனுடைய வெலாசிட்டி என்னது? ஹைட்ரஜன் மூணு அட்டாமிக்கா டயட்டாமிக்கா? ஓகே, அதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது பார்த்திருக்குமா, 3 KT/m, ஞாபகம் இருக்கா? அந்த கான்செப்ட் தான் இதுக்குள்ள சப்ஜெக்ட். அப்ப இதுக்குள்ள நம்ம சப்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு லாம்டா இஸ் ஈக்வல் டு ஹச் பை, இதுல √m இன்டு √m போட்டா ஒரு √m கேன்சல் ஆயிடும், இங்க இருக்கிறது அப்படியே நம்மளுக்கு டைரக்டா வந்துடும். ஒரு ரூட் ஆஃப் 3m அவ்வளவுதான். அப்ப டெம்பரேச்சர் கொடுத்து டி ப்ராக்லி அலைநீளத்தை கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹச் பை 3 √3 × m kT. இப்ப எழுதுங்க பார்க்கலாம். நம்மளுக்கு தெரியும் இல்லையா, 6.6 × 10⁻¹⁴ டிவைடட் பை ரூட் ஆஃப் 3 × மாஸ் எவ்வளோப்பா? ஃபோர்டீன் பாயிண்ட் 0076. நைட்ரஜன் மாலிக்யூல், 2 நைட்ரஜன் மாலிக்யூல் டயட்டமிக் கேஸ். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 28 பாயிண்ட் எடுத்துக்கலாமா அப்ராக்சிமேட்லி? நைட்ரஜன் மாலிக்யூல். அடுத்து கேனுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும் இல்லையா? வாட் இஸ் அட் கே வேல்யூ? 1.38 × 10⁻²⁷ ஜூல் பர் கெல்வின். அது எதங்க எழுதிக்கலாம்? இப்போ 1.38 × 10⁻²⁷. அடுத்தது டெம்பரேச்சர் 300 கெல்வின். உங்களுக்கு இதுல இருந்து ரூட்டு ரூட்டினுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஈஸியா வர மாதிரி தான் இருக்கும், ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. எனக்கு இங்க கிடைச்சிருக்கக்கூடிய வேல்யூ எவ்வளவு அப்படின்னு சொன்னா 0.275 × 10⁻¹⁵ மீட்டர் கிடைச்சிருக்கு. அப்ப லாம்டா இஸ் ஈக்வல் டு
0.275 ஆம்ஸ்ட்ராங். ஓகேவா? அப்ப டெம்பரேச்சர் கொடுத்து டி பிராக்லி அலை நீளத்தை கால்குலேட் பண்ண சொன்னா ஃபார்முலா தெரிஞ்சிருச்சா? எஸ் சார். நெக்ஸ்ட் அண்ட் எஸ்ரி நெக்ஸ்ட் டியூப் ப்ரொடியூசர்ஸ் a continuous spectrum spectrum of radiation with its start wavelength. அட் 0.45 ஆம்ஸ்ட். தி மினிமம் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் இன் தி ரேடியஸ். தி மினிமம் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் இன் தி ரேடியஸ். And also find the accelerating voltage. ஒரு டைம் படிங்க, இது ஈஸியாக இருக்கும். ஒரு டைம் படிங்க, என்ன கொடுத்துருக்கான்னு எடுத்து எழுதலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஷார்ட் வேவ்லெந்த் கொடுத்துருக்காங்க சார் எக்ஸ்ரே. ஷார்ட் வேவ்லெந்த்னா மினிமம் வேவ்லெந்த். உன்னை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் அதெல்லாம். வேவ்லெந்த் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஷார்ட் வேவ்லெந்த் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். மினிமம் வேவ்லெந்த் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.45 × 10⁻¹ மீட்டர் கொடுத்துருக்காங்க. என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ். எவ்வளோ வோல்டேஜ் கால்குலேட் பண்ணி அக்ஸலரேட்டிங் வோல்டேஜ் இல்ல? ஓகே, இதோட நிறுத்து. இங்க பாருங்க, வாட் இஸ் தி மினிமம் எனர்ஜி ஆஃப் போட்டான் இன் தி ரேடியஸ். தி மினிமம் ஆர் மேக்ஸிமம்? வாட் இஸ் தி மேக்ஸிமம் எனர்ஜி? அப்ப எனர்ஜியை கால்குலேட் பண்ணணும். அடுத்தது வோல்டேஜ் கால்குலேட் பண்ணணும். ஆமாவா? இப்ப என்ன ஃபார்முலா? என்ன ஆகும்? மேக்ஸிமம் இருக்கு. சப்ஸ்டிட் பண்ணலாமா? வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் சி ஹச்? 6.6 × 10⁻¹. 3 × 10⁸ divided by 0.45 × 10⁻¹. So, சொல்லுங்க பாருங்க, எவ்வளோ வரும் பாருங்க. த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் இது கேன்சல் ஆகுமா? எஸ் சார். 0.15. 0.15 பாருங்க. ஆ ஓகே, 1 2.
இந்த மைனஸ் டென்னும் இதுலயும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 24 ஆயிடுமா? கரெக்டா? எஸ் சார். இப்ப போடுங்க பார்க்கலாம். இப்ப 6.6 டிவைடட் பை 0.15 இன்டு 10 to the power ஆஃப் மைனஸ் 24 பிளஸ் 8. ஃபோர் பாயிண்ட் ஃபோர் வராதுமா பாரு, 44 தான் வரும் பாருங்க. 44 இன்டூ 10 to the power ஆஃப் மைனஸ் 6 2. ஆன்சர் வந்து பாயிண்ட்ல இருக்கு, அப்ப 4.4 மைனஸ் 16 இன்டூ 10 to the power ஆஃப் மைனஸ் 15 2. அப்ப இ மேக்சிமம் கண்டுபிடிச்சு. சார் சில டைம் எனக்கு வந்து ஜூலல் இல்லை, எலக்ட்ரான் வேர்ல்டில் தான் இருக்கும், பெரும்பாலும் இருக்கு. ஜூலல் இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ எலக்ட்ரான் வேர்ல்டாக மாற்றணும், எப்படி மாற்றலாம்? டிவைடட் பை 1.6 இன் 10 டு பவர் மைனஸ் 19 பண்ணுவோம் சார். 1.6 இன்டூ 10 to the power ஆஃப் மைனஸ் 19 மைனஸ் 19 எலக்ட்ரான் எவ்வளோ வரும் பாருங்க. Plus 4 எலக்ட்ரான். இதை நம்ம என்ன பண்ணலாம், 27.5 இன்டூ 10 to the power of 3 எலக்ட்ரான் வோல்ட்னு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா ஆன்சர் இஸ் 27.5 கிலோ எலக்ட்ரான் வோல்ட். அடுத்தது இன்னொன்று கூட கேட்டிருக்காங்க பாருங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது ஈஸி தான்மா பாருங்க, இது புதுசா இருக்குது. வி கேட்டாங்க அப்படின்னு சொன்னா எனர்ஜி இஸ் ஈக்வல் டு எலக்ட்ரான் வோல்ட், அவ்வளவு இதுதான் உனக்கு ஃபார்முலா. வி இஸ் ஈக்வல் டு ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ்னா எனர்ஜி பை இ, அவ்வளவுதான். அப்ப இந்த இது இதே இதே தான் ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ். இப்ப நம்ம எலக்ட்ரான் வோல்ட கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே தான் நம்மளுக்கு ஆக்சலரேட்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா இ வந்து ஜூலில் தான் இருக்கணும். அப்போ ஜூலில் கண்டுபிடிச்சிருக்கோமா, எவ்வளோ இருக்கு கண்டுபிடிச்சிடும், 4.4 இன்டூ 10 to the power ஆஃப் மைனஸ் 15, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. 1.6 இன்டூ 10 to the power ஆஃப் மைனஸ் 19, அதை தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 27.7 எவ்வளோ இருந்திருக்கு, 27.5 கிலோ எலக்ட்ரான் வோல்ட். ஓகேவா, இது வந்து என்ன பண்ணா கிலோ வோல்ட்டா. அப்ப அப்ராக்சிமேட்லி ஆன்சர்ல பாருங்க 27.5 சம்திங் என்ன பண்ணா ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ் அப்படின்னா 27.5 28 கிலோ வோல்ட்.
எழுதலாமா? எஸ் சார். ஓகே, அடுத்த கான்செப்ட் பாரு, அடுத்த மாடல் பாருங்க. அப்ப ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா எனர்ஜியை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா சார்ஜால டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ், முடுக்க வைக்கப்பட்ட ஒரு மின்னழுத்தத்தை கணக்கிட சொன்னாங்கன்னா ஆற்றலை வந்து என்ன பண்ணோம், ஈயால டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகே, அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும், பார்க்கலாம். இன் அண்ட் ஆக்சலரேட்டட் எக்ஸ்பெரிமெண்ட் இன் அண்ட் ஆக்சலரேட்டட் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் ஹை எனர்ஜி கொலிஷன் எலக்ட்ரான்ஸ் வித் பாசிட்ரான். எஸ் சர்டன். நல்லா பாருங்க, உங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுக்கக்கூடியது, என்ன கேட்கிறாங்கன்றது மட்டும் பாருங்க. இன் அன் ஆக்சலரேட்டட் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் ஹை எனர்ஜி கொலிஷன் ஆஃப் எலக்ட்ரான் வித் பாசிட்ரான் எஸ் சர்டன் ஈவெண்ட் is interpreted as annihilation of an electron positron pair. Electron positron pair of total energy ten point two billion electron volt into two gamma 2 gamma rays of equal energy. Then the wavelength of gamma rays. Then the wavelength of gamma rays. பிராக்கெட்ல 1 பில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் இஸ் ஈக்வல் டு 10^9 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்துருக்கு. ஏதாவது தெரியுதா பாருங்க, ஒரு டைம் படிங்க, கண்டிப்பா புரியாது, ஒரு டைம் படிச்சு பாருங்க என்னன்றது பார்க்கலாம். இதை புரிஞ்சிருக்கா பாருங்க. எலக்ட்ரானும் பாசிட்ரானும் கொலிஷன் நடக்குதா சார்? ஆ குட், எலக்ட்ரான் பாசிட்ரான் எலக்ட்ரானும் பாசிட்ரானும் பொரிசல் ஆகுது. அதை வந்து ஒரு ஆக்சலரேட்டர், ஒரு ஒரு முடுக்கி வைக்கிற ஒரு 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 இன்ஸ்ட்ருமெண்ட்ல அதை வந்து ஹை எனர்ஜி கொலிஷன் நடக்குது. பெரிய ரொம்ப இது என்னன்னா எலக்ட்ரானும் பாசிட்ரானும் ஒரு மோதல் ஏற்படுது. அந்த ஈவெண்ட்ல எலக்ட்ரானும் பாசிட்ரானும் பேரும் என்ன ஆகுது அப்படின்னா அனிஹிலேஷன் தான், அழிதல்.
நீங்க எங்க கெமிஸ்ட்ரி எங்க படிச்சிருப்பீங்க? ஜோடி உருவாதல், ஜோடி அழிதல், நாம படிச்சிருக்கீங்களா? ஒரு ஜோடி உருவாகும், ஒரு ஜோடி அழியும். ஜோடி என்னன்னா எலக்ட்ரான் பாசிட்ரான். அப்ப இது அனிகிலேஷன் அப்படின்னு சொன்னா அழிதல். அப்ப என்ன ஆகுது, எலக்ட்ரான் பாசிட்ரான் பேர் வந்து அழியும் பொழுது அதனுடைய எனர்ஜி இவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க. அது அது அந்த அழியும் பொழுது என்ன பண்ணுதுன்னா, டூ ஈக்குவல் காமா ரேஸ் எனர்ஜி வந்து வேவ் லென்தா வெளியிடுது, டூ காமா ரேஸ் வந்து வெளியிடுது. அப்ப புரிஞ்சுதுங்களா? அப்ப என்னென்ன என்ன கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் எழுதிக்கலாம். இப்ப இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுங்களா? எலக்ட்ரானும் பாசிட்ரானும் கொல்யூஷன் நடக்கும் பொழுது, எலக்ட்ரானும் பாசிட்ரானும் கொலிஷன் நடக்கும் பொழுது அங்க எலக்ட்ரானும் பாசிட்ரான் அழிதல் ஏற்படுது. அந்த அழிதல் ஏற்படும் பொழுது நம்மளுக்கு இவ்வளவு எனர்ஜி வெளியிடுகிறது. அந்த எனர்ஜி எவ்வளவு எப்படின்னா, காமா ரேஸ்ல வந்து ஈக்குவல் எனர்ஜியா ஸ்ப்ளிட் ஆயிருக்குது. அப்ப வேவ் லென்த் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ரொம்ப ஈஸியான கான்செப்ட். அப்ப நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, எனர்ஜி கொடுத்துட்டாங்க. அப்ப எவ்வளவு எனர்ஜி, 10.2 பில்லியன் எலக்ட்ரான் வோல்ட், கரெக்ட் தானே? சொல்லுப்பா. 10 to the power of 9 எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்கிறது. ஆனா இன்டூ டூ காமா ஆஃப் ஈக்குவல் எனர்ஜி. அப்ப ஈச் காமா ரேஸுக்கு எனர்ஜி எவ்வளவு? ஃபர்ஸ்ட் அடுத்த கான்செப்ட் நம்மளுக்கு, ஈச் காமா ரேஸ் இஸ் ஈக்குவல் டு 10.2 × 10⁻⁹ டிவைடட் பை 2 எலக்ட்ரான் வோல்ட். எவ்வளவு கிடைக்கும் பாருங்க, 5.1 × 10⁹ எலக்ட்ரான் வோல்ட். அப்ப ஒரு காமா ரேஸினுடைய எனர்ஜி எவ்வளவுனா இவ்வளவு கிடைக்குது. அப்ப ஒரு காமா ரேவினுடைய வேவ் லென்த்தை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இது எலக்ட்ரான் வோல்ட் அப்படியே கன்வெர்ட் பண்ணிடலாமா பாருங்க, 5.1 × 10⁹ என்ன பண்ணலாம், 1.6 × 10⁻¹ ஜூல். எவ்வளவு வரும் பாருங்க, 5.1 × 1.6 எவ்வளவு வருது பாருங்க, 8. வருதான், 51 × 16. சீக்கிரம் சீக்கிரமா, 81.6. அப்ப 8 51 × 16 81 ஃபைவ் பாயிண்ட் இருக்கும், 1. அப்ப 8.16 × 10⁻¹ ஜூல். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அடுத்தது எனர்ஜி கண்டுபிடிச்சிட்டோம், லாம்டா கண்டுபிடிச்ச சொல்றாங்க. ஃபார்முலா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. E is equal to hc by lambda. Therefore, lambda is equal to hc by E. அவ்வளவுதான் முடிஞ்சது. பெரும்பாலும் இந்த லெசன்ல அச்சின் டு சி என்னுடைய வேல்யூ மட்டும் மல்டிப்ளை பண்ணி ஞாபகம் வச்சிருக்கேன். அச்சின் டு சி 6.6 × 10⁻³. சி எவ்வளவு இருக்குன்னா 3 × 10⁸. இ எவ்வளவு இருக்கு, 8.16 × 10⁻¹. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இதை நான் கால்குலேட் பண்ணும் போலதே எனக்கு இவ்வளவு கிடைக்குது, 2.44 × 10⁻¹. அடுத்து அடுத்த மாடல் பாருங்க சார். ஒவ்வொன்னா கொடுத்துட்டாங்க, காமனா கேக்குறேன். என்ஏ உடைய ஒர்க் ஃபங்க்ஷன், ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் சோடியம் 2.75 எலக்ட்ரான் வோல்ட், கே 2.30 எலக்ட்ரான் வோல்ட். கேனா பொட்டாசியம், பொட்டாசியம் சூப்பர். எம்ஓ மாலிப்டினம், மாலிப்டினம். என்ஐ நிக்கல், 5.15 எலக்ட்ரான் வோல்ட். அப்ப இது மேல ஒரு வேவ் லென்த் படுது. எவ்வளவு வேவ் லென்த்னா
3300 ஆம்ஸ்ட்ராங் யூனிட் போடல். ஓகே சார், இந்த வேவ் லென்த் ஒரு எங்கிருந்து எங்கிருந்து படுது அப்படின்னு சொன்னா, இந்த வேவ் லென்த் எங்க ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அச்சு சிடி லேசர். அப்ப இந்த அச்சு டி சிடி லேசர் மூலமா இந்த சோடியத்து மேல இந்த இங்க பாருங்க, இந்த சோடியம் தனித்தனியா எடுக்கிற சோடியத்து மேல, பொட்டாசியத்து மேல, மறுபடியும் மேல, நிக்கல் மேல நான் வந்து என்ன பண்றேன், செலுத்துறேன். அப்ப இந்த ஈலியம் சிடி லேசரை வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்க அப்படின்னு சொன்னா 1 மீட்டர் அவி பிளேஸ்ட் அட் 1 மீட்டர் அவி. இப்ப கேக்குறாங்க இந்த 1, 2, 3, 4 இந்த 4ல எது வந்து போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் நடைபெறும்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நீங்க உங்களுக்கே தெரியும் நம்ம என்ன பண்ணணும், த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சா போதும்ல. இப்ப ஃபர்ஸ்ட் எனர்ஜியை கண்டுபிடிச்சு ஒர்க் ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப நான் படுகின்ற எனர்ஜி வந்து இதை விட அதிகமா இருக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், E is equal to HC by lambda ல கண்டுபிடிச்சுனா முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். அப்ப 6.6 × 10⁻³⁴ × 3 × 10⁸ லேம்டா பாத்தீங்கன்னா 3300 ஆம்ஸ்ட்ராங் யூனிட் 10⁻¹. அப்ப இந்த ரெண்டு ஜீரோவும் இந்த ரெண்டு ஜீரோவும் அழிஞ்சுன்னா 6 மாறிடும். இதுவும் இதுவும் அழிஞ்சிச்சுன்னா -24 மாறிடும். இப்ப இதையும் இதையும் அழிச்சுன்னா 11 ஆயிடும். அப்ப இது என்ன பண்ணலாம், 0.6 கரெக்டா? கரெக்ட் தானப்பா? அப்ப நம்மளுக்கு ஆன்சர் எவ்வளவு வந்திருக்கு, 0.6 × சொல்லுப்பா 10⁻¹ × −18 ⁻¹ = 6 × 10⁻¹ ஜூல் வருது. இந்த ஜூல் இங்க எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கு எனர்ஜி, ஆனா நான் வந்து இதுவா மாத்தணும். Therefore, E is equal to 6 by 1.6. போடுமா 3.75 சார் 3.75. அப்ப இங்க ஒளிமின் விளைவு ஏற்படுமா? படுகின்ற கதிர்வீச்சு வந்து 3.75 எலக்ட்ரான் வோல்ட், அங்க இருக்கக்கூடிய ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து 2.75 எலக்ட்ரான் வோல்ட். அப்ப எல்லாத்துக்கும் விட இது அதிகமா இருக்குது. அப்ப ஒளிமின் விளைவு ஏற்படுமா ஏற்படாதா? ஏற்படும் ஏற்படும். எதுக்கு, 1, 2 ஏற்படும், இதுங்களுக்கு ஏற்படாது. அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஒளிமின் விளைவு ஏற்படும். அவ்வளவுதான் போதும். லாஸ்டா ஒரே வருது, இந்த லெசன் முடிஞ்சதுப்பா.
ஓகே, சில டைம் இது மாதிரி கேட்டுட்டா ஒரு பயம் பார்த்தாலும். இஃப் கே ஒன் அண்ட் கே டூ ஆர் மேக்சிமம் கைனெட்டிக் எனர்ஜி, ஆஃப் போட்டோ எலக்ட்ரான்ஸ் emitted when lights of wavelength lambda 1 and lambda 2 respectively. If lambda 1 is equal to 3 times of lambda 2, then option A la kuduthirukranga K1 is greater than K2 by 3, K1 is less than K2 by 3, see K1 is equal to 3 times of K2 kinetic energy, option D K2 is equal to 3 times of K1. இவ்வளவுதான் கொடுத்துருக்கோம். அது பார்த்தோன்னே பயப்பட வேண்டாம். கைனெட்டிக் எனர்ஜி K1 K2 கொடுத்துருக்காங்க. உனக்கு தெரியும் இல்லையா? H nu naught is equal to H nu, கரெக்ட் தானே? சாரி, நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஒர்க் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு படுகின்ற எனர்ஜி ஐன்ஸ்டைன் ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் கைனெட்டிக் எனர்ஜி மேக்ஸிமம். ஆமா தானே, கரெக்டா? அப்ப ஹச் நியூன்றது ஒரு இது கொடுத்துருக்காங்க, இங்க வேவ் லென்த்ல கொடுத்துருக்காங்க. அப்ப ஹச் சி பை லேம்டா இஸ் ஈக்வல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் கைனெட்டிக் எனர்ஜி மேக்ஸிமம். அவன் தான் அழகா சொல்லுங்க, K1 K2 ஆர் மேக்ஸிமம் அதுலயே சொல்லிட்டாங்க பாருங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, கைனெட்டிக் எனர்ஜி மேக்சிமம் K1 இஸ் ஈக்குவல் டு, சொல்லுங்க போலாம், ஹச் சி பை லேம்டா மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன், கரெக்டா? அதே மாதிரி K2 இஸ் ஈக்குவல் டு லேம்டா 1, ஹச் சி பை லேம்டா 2 மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். பாருங்க K1 K2 சொல்லிட்டாங்க. இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, லேம்டா 1 இஸ் ஈக்குவல் டு 3 லேம்டா 2 சொல்றாங்க. இப்ப எனக்கு இந்த ரிலேஷனை எடுத்துட்டு வரணும், அப்ப ரெண்டு ரிலேஷனை எடுத்துட்டு வரணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்ண போறேன். அப்ப என்ன பண்ணலாம், K1 மைனஸ் K2 எவ்வளவு வரும் பாருங்க. அப்ப என்ன பண்ணலாம், HCl காமனா எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம், 1/λ1 மைனஸ் 1/λ2, கரெக்டா பாருங்க. இப்ப போடுங்க, சார் யா சார் நான் மைனஸ் பண்ண, நீங்க எது வேணாலே பண்ணலாமா, எனக்கு தேவை இந்த ரிலேஷனை கொடுக்கணும். நீ பிளஸ் பண்ண, மல்டிப்ளை பண்ண, டிவைட் பண்ணு, எப்பயுமே இந்த ரெண்டு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோ, ஒன்னு மைனஸ் பண்ணு பிளஸ் பண்ணு ரேஷியோ எடு. அப்ப ஹச் சி இன்டூ 1/λ1 என்ன சொல்லியிருக்காங்க, 3λ2 கொடுத்துருக்காங்களா, 1/3λ2 மைனஸ் 1/λ2 எவ்வளவு வரும் பாருங்க ஆன்சர். ஹச் சி இன்டூ எவ்வளோ வரும் பாருங்க, 3λ2 காமனாக எடுத்துக்கிட்டேன்னா, அப்போ 3 மைனஸ் த 1 மைனஸ் 3 மைனஸ் 2வா? எஸ் சார், மைனஸ் 2. அப்போ மைனஸ் 2 கரெக்ட் தானே? அப்போ எனக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கிறது மைனஸ் 2 ஹச் சி பை 3λ2. பாருங்க அப்படியே தான் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கீங்க. இப்போ எனக்கு K1 கண்டுபிடி, ஏன்னா எனக்கு K1 தான் இப்போ ரிலேட் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் 2 ஹச் சி டிவைடட் பை 3 × λ2 பிளஸ் லேம்டா 2 என்னது K2. நம்மளுக்கு இங்கே பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க, ஹச் சி பை லேம்டா 2 என்னது பாருங்க, K2வா? அதுதான். இப்போ என்ன பண்ணலாம், மைனஸ் 2/3 K2 பிளஸ் K2 எவ்வளோ வரும் பாருங்க.
K2/3. T-யால இது பண்ணோம்னா அப்ப மைனஸ் ஒன் பிளஸ் த்ரீ, அப்ப ஒன் அப்ப எவ்வளவு வருது ஆன்சர்? டி ஆப்ஷன்ஸ் ஃபோர்த் ஆப்ஷன் சார். ஆப்ஷன் டி சார். ஓகே ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. கண்டுபிடிச்சுக்கலாமா? ஓகே அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இவரு டி ப்ராக்லி போரனுடைய கான்செப்ட் எடுத்துக்கிறார். என்னன்னா போரனுடைய கான்செப்ட் என்னன்னா புரோட்டானும் நியூட்ரானும் சென்ட்ரல் இருக்கும், எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா ரிவால்வ் ஆயிட்டு இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஆமா தானே, கரெக்ட் தானே? ஆனா டி பிராக்லி கான்செப்ட் படி எலக்ட்ரான்ஸ் எப்படி சார் ரிவால்வ் ஆகும் அப்படின்னு சொன்னா அலை வடிவத்துல ரிவால்வ் ஆகும்னு சொல்றாரு. புரிஞ்சுதுங்களா? ஆஸ் பர் த போர் எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் அரௌண்ட் த நியூக்ளியஸ், அதாவது வந்து மையத்தில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸை பொறுத்து எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கு, எப்படி இருக்கு, சர்க்குலர் ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கு. ஆனா டி ப்ராக்லி அந்த போர்னுடைய குவாண்டைசேஷனை இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி, இல்ல எலக்ட்ரான் கண்டிப்பா நியூக்ளியஸை பொறுத்து சுத்திட்டு இருக்கு, ஆனா நியூக்ளியஸை பொறுத்து அலை வடிவத்தில் சுற்றி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Electrons are revolving around the nucleus in the waveform. No doubt இருக்கா? அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்கிறார். போர்னுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னா, அடுத்தது நம்ம படிக்க போறது. போர்னுடைய கண்டிஷன் என்னன்னா L is equal to NH by 2 pi. இவருடைய கண்டிஷன் 2 pi r is equal to n lambda. இது டி ப்ராக்லி சொல்றாரு. ஏன்னா ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. போர் கண்டிஷன், டி ப்ராக்லி கண்டிஷன். புரிஞ்சுங்களா? எழுதிக்கலாமா? அப்ப போர்னுடைய கான்செப்ட் கொள்கையின் படி எலக்ட்ரான்ஸ் வந்து வட்ட வடிவத்தில் சுழன்று கொண்டிருக்கு, ஆனால் டி ப்ராக்லி கான்செப்ட் படி எலக்ட்ரான் ஆனது வட்ட வடிவத்தில் சுழன்று கொண்டிருக்கு, ஆனால் அலை வடிவத்தில் சுழன்று கொண்டிருக்கு. அவருடைய கண்டிஷன் என்ன? எல் இஸ் ஈக்வல் டு என்எச் பை 2 pi. இவருடைய கண்டிஷன் 2 pi r இஸ் ஈக்வல் டு என் லாம்டா. ஓகேவா? ஓகேவா? இந்த லெசன் முடிஞ்சதுமா? லெசன்ல ஏதாவது டவுட் இருக்கா? பாருங்க எல்லா க்வெஸ்சன்ஸும் எப்படி கேட்பாங்கன்றது எல்லாத்தையும் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். டெஸ்ட் வரும்பொழுது எல்லாம் நம்ம ஒவ்வொரு க்வெஸ்சன்ஸ் க்வெஸ்சனாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது அடுத்த லெசன் போலாமா? எஸ் சார்.